அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க, சார் என்னுடைய குழந்தைக்கு 6 மந்த் ஆச்சு, அன்ன ப்ராசஸ் பண்ணிட்டோம், இனி என்னென்ன ஆகாரங்கள்லாம் கொடுக்கணும் தெரியல சார், சொல்லுங்க சார்னு கொடுத்தாங்க. என்னங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டால், இப்போ நாங்கள் பிஸ்கெட்டை மட்டும் பாலில் முக்கி கொடுக்கோம் சார்ன்றாங்க. தயவு செய்து பிஸ்கெட்டை மட்டும் கொடுத்துடாதீங்க, நான் அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைங்கிறது எப்படிப்பட்டது, அந்த உலகத்துக்கு புதிதாக வந்தது, அதனால தான் இறைவன் அம்மா உடல்ல இருந்தே அந்த தாய்ப்பால் உற்பத்தி பண்றான் அப்படிதானே. அப்போ அந்த அன்னப்பிராசங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயது 6 மாசம் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி கொடுக்கக்கூடியதா, அப்படி கிடையாது. குழந்தைகளின் பற்களின் வளர்ச்சியை பொறுத்து, ஜீரணிக்கும் திறனை பொறுத்து கொடுக்கக்கூடியது. சரி, ஒரு சடங்கை நம்ம பண்ணிட்டா கூட பற்களின் வளர்ச்சியை பொறுத்து தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா உணவு பல பொருட்களை அறிமுகப்படுத்தணும். அதிலும் நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய பொருள் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் சேராததா இருக்கணும், ஒரு கலரிங் ஏஜென்ட் சேராததா இருக்கணும், கெட்டு போகாமல் இருப்பதற்காக நிறைய கெமிக்கல் சேராத ஒரு பொருளாக இருக்கணுங்க. நீங்க கொடுக்குற பிஸ்கட் ஆனது ப்ரிசர்வேட்டிவ் சேராததா இல்லை ஒரு கலரிங் ஏஜென்ட் சேராததா, அதிகமான கெமிக்கல் சேராததா, நிச்சயம் இல்லைல்ல. ஏகப்பட்ட கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்து அந்த பிஸ்கட்டை நம்ம தொடர்ந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக குழந்தைகளின் உடலில் நல்ல ஜீரணம் சம்பந்தமான நிறைய ஒவ்வாமை சம்பந்தமான ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. சரி சார், நம்ம என்னதான் சார் கொடுக்கறது, தாய்ப்பாலுக்கு அடுத்தாப்புல எங்களுக்கு தெரிகிறது என்னது, பசும்பால் தான். பசும்பால் கொடுக்கலாமா? கொடுக்கலாங்க. ஆனா நீங்க கொடுக்கறது பசும்பாலா? பெரும்பாலான வீடுகள்ல பாக்கெட் பால் தான் கொடுக்கறாங்க. பாக்கெட் பாலில் பசும்பால் இருக்குதா, இல்லை பசும்பாலோடு சேர்ந்து அதை விட அதிகமான அளவு மற்ற புரதங்களும் சேர்ந்திருக்கான்னு பார்த்தா, பசும்பால் மட்டும் பாக்கெட் பாலில் முழுமையாக கிடையாது. அப்போ அது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரி, பசும்பால்னு பார்த்தா நாட்டு பசு கிடைக்கிறதுல ஏதோ ஜெர்சி பசு தான் இருந்துட்டு இருக்குது, ஸோ பிராய்லர் கோழி மாதிரி. ஸோ அந்த பாலை விட வேற என்ன சாரா சார் கொடுக்கறது, அதை கொடுக்கூடாதுன்றீங்க, இதை கொடுக்காதுன்றீங்க, என்னதான் சார் கொடுக்கறது, நம்ம முன்னோர்கள் கொடுக்கத கொடுங்க, கொடுக்க சொன்னதை கொடுங்க. என்னென்ன கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, முடிந்த வரைக்கும் குழந்தைகளுக்கு இந்த அன்னப்பிராசங்கிறது பற்களின் வளர்ச்சி சரியான வகையில இருந்துச்சுன்னா, சரியான வகையில் இருக்கிறதுக்கு அம்மா வயிற்றுல குழந்தை உண்டாயிருக்கும் போது என்னென்ன சாப்பிடலான்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அன்னப்பிராசம் ஒரு 6 மாசத்துல கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பசும் பாலை விட மிகச்சிறந்த வகையில் திகழக்கூடிய கேப்ப பால் நம்ம கொடுக்கலாம். அதை எடுத்த உடனே ஒரு டம்ளர் கேப்ப பால் எடுத்து கொடுக்கலாமா, அதுவும் பிரச்சனை தான். தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக எந்த பொருளை கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, ஜீரணத்தை அனுசரித்து படிப்படியாக நம்ம கூட்டணும். தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக ஒரு வெளியிலிருந்து ஒரு உணவுப் பொருளை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அதனோடு சேர்த்து அவங்க முன்னோர்களை அறிமுகப்படுத்திய இந்த சுக்குப்பால், இந்த உரம் மருந்து, இந்த பொறி விலங்காய், இந்த ஓமம், அந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வயதின் அடிப்படையில் நம்ம கொடுக்கலாங்க. அதை எடுத்த உடனே 6 மாசம் முடிஞ்சிருச்சு, நான் தாய்ப்பாலை நிப்பாட்டிட்டேன், இன்னைக்கு இட்லியை கொடுத்தேன், அது கொடுத்தேன்னு சொன்னால் குழந்தை ஜீரணம் கெட்டு போயிடும். சார், வேற பழங்கள் எதுவும் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். அந்த ஆப்பிள், இந்த உருளைக்கிழங்கு, இதெல்லாம் கொஞ்சம் மசிச்சு வேக வைத்து மசிச்சு கொடுக்கலாம். இந்த பருப்பு நெய்சோறு நல்லா கொடுக்கலாம். எப்படி நல்லா வேக வைத்து மசிச்சு தான் கொடுக்கணும். பல்லு ஸ்ட்ராங்காக நீங்கள் சாலிடான பொருட்களை கொடுக்க பழகலாம். கொடுக்கலாம் கூட குழந்தையை கடிச்சு தின்றோம் சரிங்களா. ஸோ கொடுக்கக்கூடிய பொருட்களில் கீரைகள் முக்கியமாக இடம்பெறுமாறு பார்த்துக்கோங்க. எந்த பொருளாக இருந்தாலும் குழந்தைகளின் மலத்தை அனுசரித்து ஜீரணத்தை அனுசரித்து கொடுக்க பழகுங்கள். குழந்தைகளுக்கு சூரிய ஒளியில் வந்து காட்ட பழகணும். முடிந்த வரைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு உணவு உண்ட பின்னும் முன்னும் கொஞ்சம் விளையாடுவதற்கு, ஓடி ஆடி கொஞ்சம் விளையாடுவதற்கு அனுமதிக்கணும். ஒரு ஏப்பம் வந்ததுக்கு அப்புறம் படுக்க போடுறது, இந்த விஷயத்தை நம்ம கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அருமையான உணவுப் பொருட்கள் நம்ம முன்னோர் அறிமுகப்படுத்தின சிறுதானியங்கள் இருந்து இருக்குது. தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக கேப்பப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து குழந்தைக்கு ஜீரணத்தை அனுசரித்து படிப்படியாக அளவை கூட்டலாம். அதற்கு முன்னதாக அம்மாவுக்கு தாய்ப்பால் ஊறுறதுக்கு இந்த பொருட்கள்லாம் நிறைய முளைகட்டிய தானியங்கள், சிறுதானியங்கள் இதெல்லாம் நிறைய எடுக்கும்போது, நல்ல கீரைகள் நல்லா எடுக்கும்போது அம்மாவுக்கு நல்ல தாய்ப்பால் நல்லா ஊறணுங்க. முடிந்த வரைக்கும் தாய்ப்பாலை சடலாக நிப்பாட்டாதீங்க. எவ்வளவுத்துக்கு ஊறுதோ அவ்வளவுத்துக்கு கொடுங்க. அது குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு இருக்கும். ஸோ எல்லா பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகுவோம். தயவு செய்து இறைவன் கொடுத்த பொருளை இறைவன் கொடுத்த சுவையில் கொடுக்க பழகுவோம். அது அதிகமாக நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக அந்த மாவை களை கொடுக்கறத விட இயற்கையான மாவுகளை நாம் வந்து கூழ் மாதிரி காய்ச்சி கொடுங்க. ஆரோக்கியமான குழந்தைகளை நாம் வளர்த்து ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு நம்மாலான உதவிகளை செய்வோம். என்றும் நலமுடன் வாழ. ஜெய் கபிசா ஆயுர்வேதா, டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம். நன்றி.